5500 கோடி செலவு பண்ணி ஆகாயத்தை தொடர அளவுக்கு கட்டப்பட்ட இந்த பில்டிங் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னு என்ன சொன்னாலும் இதுக்கு பின்னாடி உள்ள சோக கதையை கேட்டா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1080 அடி உயரத்துல மற்ற பில்டிங்கை விட 10 மடங்கு மிக பெருசா இருக்கக்கூடியதுதான் இந்த ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கை பாக்குறதுக்கு ஏதோ எஜிப்ட் பிரமிடு மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா இது ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல். இந்த ஹோட்டலோட டோட்டல் ஏரியா எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 39 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். இந்த ஒரு ஹோட்டல்ல மட்டும் 3000 ரூம்ஸ் இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? துபாயோட புர்ஜு கலிஃபா மாதிரியே இந்த பில்டிங்லயும் நைட் டைம்ல லைட் ஷோஸ், ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு பட்டைய கிளப்புவாங்க. சிட்டில நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா இதுல சோகம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் ஒரு கெஸ்ட் கூட இந்த ஹோட்டல்ல தங்கினதே கிடையாது. 30 வருஷமா தனிமைப்படுத்தி வச்ச இந்த ஹோட்டலை இப்போ பூட்டியும் போட்டுட்டாங்க. இந்த பில்டிங்க பார்த்தா அமெரிக்கா, கனடா இல்ல ஏதோ ஒரு டெவலப்டு கண்ட்ரில தான் இந்த ஹோட்டல் இருக்கும் நீங்க நினைப்பீங்க. ஆனா இது எங்க இருக்கு தெரியுமா? கிம் ஜாங் உன்னோட நார்த் கொரியால. மிகப்பெரிய சர்வாதிகாரியான கிம் ஜாங் உன்னோட கண்ட்ரோல்ல தான் இந்த ஒரு ஹோட்டல் இருக்கு. நார்த் கொரியா கேபிட்டலான பியாங் யாங்ல தான் இந்த ஹோட்டல் இருக்கு. இதோட பெயர் ரூக் யாங். நார்த் கொரியாவை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய கிம் ஜாங் உன் ஃபேமிலியோட வாய்க்கொழுப்பாலையும் திமிராலையும் பல நாடுகள் கிட்ட சண்டை போட்டு பகைய வளர்த்து வச்சிருக்காங்க. மற்ற நாடுகளுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையே இப்போ ட்ரேடிங் நடக்கிறதே இல்ல. ஒரு வருஷத்துக்கு மொத்தமே 3 லட்சம் டூரிஸ்டர்ஸ் மட்டும்தான் நார்த் கொரியாவுக்கு வராங்க. தனியா கேட்கும் போது உங்களுக்கு பெருசா தெரியலாம், ஆனா அதோட பக்கத்து நாடான சவுத் கொரியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.75 கோடி மக்கள் டூரிஸ்டரா போறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கம்மியான மக்கள் டூரிஸ்டரா நார்த் கொரியாவுக்கு போறாங்கன்னு? அப்புறம் எதுக்குடா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த ஹோட்டலோட ஆரம்ப புள்ளியான 1986 போகணும். 1986 யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் மிகப்பெரிய கோல்டு வாரே நடந்துச்சு. நார்த் கொரியா சோவியத் யூனியன் பக்கம் நின்னாங்க, சவுத் கொரியா அமெரிக்கா பக்கம் நின்னுச்சு. இந்த டைம்ல தான் நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் இடையே மிகப்பெரிய பகை ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாடு விட இன்னொரு நாடு பெட்டரா இருக்கணும் அப்படின்ற போட்டியும் அப்பதான் தொடங்கிச்சு. 1986 சவுத் கொரியா சிங்கப்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஹோட்டலை கட்டினாங்க. அதோட பெயரு ஸ்டான்ஃபோர்ட் ஹோட்டல். அது மட்டும் இல்ல, 1988 ஒலிம்பிக் வந்து சவுத் கொரியா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ரொம்பவும் தடல் புடலான ஏற்பாடுகள் அங்க நடந்துச்சு. 1988 ஒலிம்பிக் சவுத் கொரியால நடந்ததுனால உலக நாடுகள் எல்லாரோட பார்வையும் சவுத் கொரியா பக்கம் திரும்பிச்சு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நார்த் கொரியா கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. உலக நாடுகளோட பார்வைய நார்த் கொரியா பக்கம் திருப்பணும் அப்படின்னு கிம் ஜாங் உன்னோட தாத்தா ஒலிம்பிக் மாதிரியே நார்த் கொரியால ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடத்துறதுக்கு முடிவு பண்ணாரு. 1989 இந்த பிளான போடுறாங்க. ரொம்பவும் தீவிரமா பிளான் போடுறாங்க. 22,000 ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் நார்த் கொரியாவுக்கு வரணும். அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட்டையே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 150,000 பேர் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்தையும் உருவாக்கணும்னு பிளான் போட்டாங்க. அப்போ அவங்க பிளான் போட்டதுதான் 3000 ரூம்ஸோட இருக்கக்கூடிய இந்த ரூக்யாங் ஹோட்டல். பிளான்லாம் ரொம்பவும் நல்லா தான் போட்டாங்க, ஆனா இவ்வளோ ஹைட்டான பில்டிங் கட்டுறது நாளைக்கு அவங்க தலையிலேயே இடிஞ்சு விழ போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டீல் தேவை, ஆனா ஸ்டீல் பற்றாக்குறை நார்த் கொரியால இருக்கு. இதனால அவங்க இந்த முழு பில்டிங்கையும் காங்கிரீட்டால கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. காங்கிரீட் மூலமா மட்டுமே கட்டக்கூடிய இந்த ஒரு பில்டிங்க கோன் ஷேப்ல உருவாக்கலாம்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு சைடும் 75 டிகிரி சாஞ்சி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. இந்த பில்டிங்கோட டாப்ல வேர்ல்டு கிளாஸ் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் இருக்கிறதாகவும் அப்சர்வேஷன் டெக் இருக்கிறதாகவும் இந்த பில்டிங்கோட இன்டீரியர் ஃபுல்லாவே மாடர்ன் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்படுறதாகவும் அப்பவே அவங்க பிளான் போட்டிருந்தாங்க. சப்போஸ் இந்த பிளான் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, இந்த ஹோட்டலை கட்டி முடிச்சிருந்தா உலக நாடுகளோட பார்வை ஃபுல்லா நார்த் கொரியா பக்கம் திரும்பி இருக்கும். 1987 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா 1989 வேர்ல்டு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பில்டிங் அவங்களால கட்டி முடிக்க முடியல. அதுக்காக ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோளாறு அப்படின்னு அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக போய் சொன்னாங்க. நார்த் கொரியா அவங்களோட தோல்வியை ஒத்துக்காம இந்த ஹோட்டலோட ஓபனிங் டேட்டா இன்னொரு டேட்டா அறிவிச்சாங்க. 1992 நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடரான கிம் இல் சங்கோட 80th பர்த்டே வருது. அன்னைக்கு நாங்க இந்த
ஹோட்டலை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அதுக்கு டைம் இருந்துச்சு. அதனால கண்டிப்பா பில்டிங்கை கட்டிடலாம்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா மறுபடியும் விதி நார்த் கொரியாவோட இந்த கனவுல விளையாட தொடங்கிச்சு. 1991 நார்த் கொரியாக்கு சப்போர்ட்டா இருந்த சோவியத் யூனியனை கலைச்சிட்டாங்க. அதனால நார்த் கொரியாவோட எக்கனாமி யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சரிஞ்சிடுச்சு. இப்ப எந்த நாட்டோட சப்போர்ட்டும் நார்த் கொரியாக்கு இல்ல, இந்த ஹோட்டலை கட்டுறதுக்கான காசும் அவங்க கிட்ட இல்ல. அதனால அந்த பிளான அப்பவே அவங்க டிராப் பண்ணிட்டாங்க. நார்த் கொரியாவில ஒரு பில்டிங் கூட கட்ட முடியல அப்படின்னு உலக நாடுகள் அந்த நாட்டை பார்த்து சிரிச்சே கலாய்ச்சே தாளிச்சு எடுத்துட்டாங்க. இந்த ஒரு பில்டிங்னால அந்த நாட்டோட அழகே போச்சு. ஏன்னா இந்த பில்டிங்ல பெயிண்ட் அடிக்கல, விண்டோஸ் வைக்கல, பேனல்ஸ் வைக்கல, ஏன் இதோட டாப்ல இருந்த கிரேனை கூட அவங்க எடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பில்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சாங்க. ஆனா டிஸ்ட்ராய் பண்ணாலும் இந்த உலக நாடுகள் எல்லாமே ஒரு பில்டிங்கை கூட உங்களால கட்ட முடியலையான்னு மறுபடியும் சிரிச்சு கலாய்ப்பாங்கன்னு அப்படியே அவங்க விட்டுட்டாங்க. பல வருஷம் கழிச்சு 2008 ஒரு எஜிப்டியன் கம்பெனி தான் இந்த பில்டிங்கை நாங்க மாத்துறோம் அப்படின்னு வெளிப்புறம் அதாவது எக்ஸ்டீரியர்ல நிறைய கிளாசஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணாங்க. இன்டீரியரை மாத்தலாம் நினைக்கும் போதுதான் கிம் ஜாங் உன் நிறைய நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணதுனால அமெரிக்கா நார்த் கொரியா மேல எந்த ஒரு லக்ஸரி ப்ராடக்டையும் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. அதனால எந்த ஒரு இன்டீரியர் ப்ராடக்டும் நார்த் கொரியாக்குள்ள வரவே இல்லை. அதனால எஜிப்டியன் கம்பெனியால இந்த ஹோட்டலுக்கு உள்ள எதையுமே மாத்த முடியல. வெளிப்புறத்துல மட்டும் லட்சக்கணக்கான எல்இடி பல்ப்ஸ தொங்க விட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா மாத்திட்டாங்க. உள்ள எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. எஜிப்டியன் கம்பெனி இந்த டவரோட மேல அவங்களுக்கு ஒரு சிக்னல் டவர் வச்சிருக்காங்க. என்னைக்காவது மக்கள் இங்க வருவாங்க அப்படின்னு அவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா நார்த் கொரியாவோட பொறாம புத்தியினாலதான் இவ்வளவு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.